வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ SRH இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். ஹாரி ப்ரூக்கை நம்பி நிறையா பணம் போட்டு எடுத்தாங்க, பட் அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு அவுட்கம் வரலை. ஸோ ஹாரி ப்ரூக்கை இந்த வாட்டி ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. ஸோ அவரை விட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பட்ஜெட் சும்மா ஹெவியாக வந்து நின்றுச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு 6 ஸ்லாட் தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா 34 கோடி இருக்குது கையில். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனில் ஹெவி வெயிட்டாக ஒரு 2 பேரை எடுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அமௌண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட பட்ஜெட்டு. ஸோ ப்ராபப்ளி அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி ப்ரூக்குக்கு ஒரு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க டெஃபினட்டாக டிராவிஸ் ஹெட் போவாங்க, ஏன்னா ஹாட் சென்சேஷன் இப்போதைக்கு அவர் தான். ஏன்னா வேர்ல்ட் கப் சாம்பியனை வேறு லெவலில் விளையாடிட்டு இருக்காரு அவர். கிரிக்கெட் இப்போது டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டி20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல ஃபார்மில் இருக்கார் ஆஸ்திரேலியாக்கு ஃபார் த லாஸ்ட் 1 இயர். அண்ட் அவரோட போலிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டியாக இருக்கும் ஹைதராபாத்துக்கு, சரிங்களா? ஹி கேன் சிப் இன் 1 or 2 ஓவர்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் டிராவிஸ் ஹெட். ஏன் 15-16 எவ்வளோ அந்த ப்ரூக்குக்கு போனதுக்கு டெஃபினட்டாக இவங்க எக்ஸ்ட்ரா 2 கோடி கூட போட்டு 16 கோடி 17 கோடி கூட எடுப்பாங்க டிராவிஸ் ஹெட்டை. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இன்கேஸ் டிராவிஸ் ஹெட் வந்து அவங்களுக்கு வேலை காலனா, டெஃபினட்டாக அவங்க வந்து ஒன்று டேரல் மிச்சல் இல்லை ஏதாச்சும் ரவீந்திரா. ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ்க்கு தான் அவங்க வந்து கான்ஃபிடண்ட்டாக உள்ளே போவாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் வேல்யூ கொடுப்பாங்க எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா ஹாரி ப்ரூக் அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஸோ டெஃபினட்டாக தே வாண்ட் டு கோ வித் சம் கைண்ட் ஆஃப் அதாவது பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ போல். அண்ட் டிராவிஸ் ஹெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் செலெக்ஷனாக இருக்கும். இதில் வந்து அப்பட்டமாக தெரியுது, ஆக்சுவலாக என்னோட ஃபீல் இது. அவங்க இன்கேஸ் டிராவிஸ் ஹெட் போகலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் அவங்ககிட்ட காசு நிறையா இருந்தது. நினச்சிருந்தா தே கூட ஹவ் கான் ஃபார் கேமரன் கிரீன், இல்லை சாம் குரான் போயிருக்கலாம், இல்லை ஈவன் பென் ஸ்டோக்ஸ் கூட. பென் ஸ்டோக்ஸ் பெருசாக வேல்யூ கொடுக்கல, பட் ஸ்டில் ஈஸியாக போயிருக்கலாம், அவங்ககிட்ட அந்தளவுக்கு பைசா இருந்தது. பட் ஆனால் அவங்க ஹாரி ப்ரூக்கை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி போனாங்க. இந்த தடவை அந்த முட்டாள்தனம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். So that they will definitely go with ஒரு டெரிஃபிக் ஃபாரின் பிளேயர் வித் வேரஸ் ஹீ கேன் ஆல்சோ போல். அவரால் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் தான், இல்லைனா இந்த 2 பேர். பட் ஃபஸ்ட்டு அவங்களோட வந்து ப்ரியாரிட்டியில் வந்து ஹெட்டு தான் இருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து SRH-ஓட ஸ்குவாட் பாருங்களேன். ஆக்சுவலாக அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல ஸ்குவாட். லாஸ்ட் இயர் அஸ் அ யூனிட்டாக அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸ்குவாட் மொக்க ஸ்குவாடுங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆக்சுவலி தே ஹாவ் அ ரியலி குட் ஸ்குவாட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ் எ டீம் ஆஸ் எ யூனிட்டாக ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. பட் ஸ்டில் அவங்களோட போலிங் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ குட் போலிங் அட்டாக். அதாவது இந்தியன் போலர்ஸே அவங்ககிட்ட நல்லா இருக்காங்க. புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக் அண்ட் நட்ராஜன் அண்ட் ஃபாரினில் மார்க்கோ ஜான்சன். ஸோ 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் சாலிடாக இருக்காங்க. ப்ராபப்ளி தே கேன் கோ ஃபார் 1 ஃபாஸ்ட் போலர், ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் ஆர் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாராவது கண்டிப்பாக போகலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இருக்காங்க. லைக் ஜெயதேவ் உனட்கர், சிவம் மாவி, இந்தியன் உமேஷ் யாதவ், இவங்களாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று போகலாம். அண்ட் ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஷபாஸ் ஷபாஸ் அஹமத் ஆல்ரெடி RCB கிட்டேருந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடச்சிட்டாங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அகில் உசைனும் அதில் ரஷீத்தையும் வெளியில் விட்டுட்டாங்க ஆப்ஷனில். அதுவே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவங்க அதில் ரஷீத்தை ரீட்டைன் பண்ணிருக்கலாம். மேபி அவங்கள விட்டுட்டு கம்மி காஸ்ட்டில் இந்த ஆப்ஷனில் எடுக்கலாம் கூட பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது செட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கூட கண்டிப்பாக போகலாம். ஸோ அவங்களோட போலிங் அட்டாக் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் ஒரு போலர் ஆட் பண்ணிட்டா கிளியர் ஆகிடுங்க. அவங்களோட மெயின் கான்செப்ட் ஒரு நல்ல ஓப்பனிங் ஃபாரின் பிளேயர் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா ஆப்வியஸ்லி போன வாட்டி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் ப்ரூக் இறங்கினாங்க. ப்ரூக் ஒரு மேட்ச் தான் 100 அடிச்சார், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அப்புறம் மயங்க் அகர்வால் டைப் பண்ணாங்க, அவரும் ஃபெயிலியர். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளாடல. என்ன வெரி லக்கி ஆக்சுவலி, அவர் நாங்கள் ஆக்ஷனில் விட்டுருவாங்கன்னு நினச்சோம், பட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் பண்ணி, பீங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஓப்பனிங் பிளேயர் தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் டெஃபினெட்லி தே நீட் ஒன் ஸ்பின்னர், ஒரு ஃபாரின் ஸ்பின்னராது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸாக மேஜராக யாரும் பெருசாக இல்லை ஆக்ஷனில். அண்ட் தே மேட் கோ ஃபார் சம் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆல்சோ. தே ஹேவ் பட்ஜெட். ஈவன் ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஷர்துல் தாக்கூர் கூட அவங்க புஷ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் திஸ் டைம் இஸ் தே ஹாவ் அ வெரி குட் பட்ஜெட். டெஃபினட்டாக அவங்க ஒரு 2 or 3 டெரிஃபிக் பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா பக்காவாக டீம் சின்ன கேப் தான் இருக்குது, அதுவும் ஃபில் ஆகிடும். அண்ட் இந்த வருஷம் செமையாக இருக்கும் அவங்களோட ஸ்குவாட். ஆஸ் அ யூனிட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிட்டாங்கன்னா டெஃபினட்டாக SRH அவ்வளோ சீக்கிரமாக வந்து அடிக்க முடியாது. தே கேன் ஈஸிலி கோ டு தி என்ன சொல்கிறது குவாலிஃபயர்ஸ். ஸோ டெஃபினட்டாக அந்த வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையவே இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன் பார்த்தீங்களா. இந்த 2-3 பேர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா ஈவன் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஒரே ஒரு போலர் கூட எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல போலராக செட்டில்டுங்க அவங்க லைனப்பு சீரியஸாகவே. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி, தே ஹாவ் டு பிளே அஸ் அ யூனிட். அண்ட் ஏடன் மார்க்ரம் அதில் இம்பார்ட்டன்ட் ரோல்.
ஏன்னா ஆஸ் அ கேப்டனா லாஸ்ட் டைம் அவர் நிறைய ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜே வந்து பார்த்தா ஒரு ரிசைன்டு லுக்கு தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுற மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரிசைன்டு லுக்கு தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த தடவை அவர் வந்து சார்ஜ்டப்பா என்ன எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட் அவரை நம்பி திருப்பி ஒன் செகண்ட் தேர் என்ன சொல்றது ட்ரஸ்டிங் மார்க்ரம் ஆஸ் அ கேப்டன். ஸோ இந்த தடவை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனுவேட்டடா வந்து எஸ்ஆர்எச்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஆஸ் அ பிளேயர் ஆஸ் வெல் அஸ் அ கேப்டனா நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது பேட்டிங் வைஸ்லையும். ஸோ டெஃபினட்டாக மிடில் ஆர்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஏன்னா ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு, கிளென் ஃபிலிப்ஸ் இருக்காரு, இவங்க எல்லாருமே அதாவது இத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் விளாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பட் அட்லீஸ்ட் தே ஹேவ் வெரி குட் பேக்கப் பேட்டிங் பொறுத்த இருக்கும். ஒன்லி திங் இஸ் அவங்க ஓப்பனிங்கில் ஒரு ஃபாரின் பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நறுக்குன்னு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை ட்ராவிஸ் எட் எடுத்து வந்து வச்சிட்டா போதுங்க, முடிஞ்சு போச்சு எஸ்ஆர்எச்க்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட பைசா இருக்குது, டெஃபினட்டாக அவங்க கேன் கோ ஃபார் ஹெட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்ஆர்எச் ஏதாவது காமெடி கிமெடி பண்ணுறாங்களா. காவியமாறனுக்காகவே நிறைய பேர் வந்து ஆக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்டெலிஜென்ட்டாக எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில், இந்த மாதிரி பிளேஸ் எஸ்ஆர்எச் எடுக்கலாம், இந்த மாதிரி பிளேஸ் எஸ்ஆர்எச் திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென்.